முக்கிய செய்தி. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்வது ஏன் என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வங்கக்கடலில் இருந்து நிலப்பரப்புக்குள்ளாக வரும் கிழக்கு திசை காற்றின் வலுவின் காரணமாக சென்னையில் மழை பெய்வதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த விளக்கத்தை பதிவு பண்ணலாம். பிரியா, நமக்கு குறிப்பாக தமிழக பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மழையை பொறுத்தவரை இன்றைய தினம் மட்டும் கனமழை என்ற அளவு இருக்கும் எனவும், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானவர்கள் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. ஆனால் நமக்கு நண்பகல் பொழுதுக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு இருப்பது போன்ற கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்த நிலையில தொடர்ச்சியாக அந்த மழை பெய்து வரக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான இடங்கள்ல மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது குறித்தான காரணங்களை வானிலை ஆய்வும் தற்போது விளக்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தமிழக நிலப்பரப்புக்குள்ளாக வரக்கூடிய அந்த காற்று, கிழக்கு திசையில் வரக்கூடிய காற்றினுடைய வலு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக மழை மேகங்கள் உருவாவதனால ஓரிரு இடங்கள்ல மழை வலுக்கு மிதமான அளவில் பெய்வதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது வரக்கூடிய 3 மணி நேரத்துக்கு தொடரக்கூடிய சாதகமான நிலை இருப்பதாகவும், மாலை நேரத்துக்கு பிறகாக இதே போன்ற மிதமான அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காற்றின் போக்கு மேலும் வலு அதிகரிக்கும் பட்சத்துல நமக்கு மழைக்கான வாய்ப்பு, அதாவது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த வானிலை தகவல் அடிப்படையில கனமழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும், மேகங்கள் குவியதுனால ஓரிரு இடங்களில் மட்டுமே அது போன்ற ஒரு சாத்தியமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தபோது நமக்கு அடுத்த 3 மணி நேரத்துக்கு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய சாதகமான நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பு மூலமா விளக்கம் அளித்திருக்கிறாங்க. பிரியா.